சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் பிரம்ம முகூர்த்த காலமில் எழுந்துக்கணும் அப்படின்னு நான் பல பதிவுகள் கொடுத்துருக்கேன். எல்லாரும் வழக்கம் போல் சொல்கிறது தான், அம்மா நாலு நாள் எழுந்துக்கிறோமா, அஞ்சாவது நாள் என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் நான் மூணு மணிக்கெலாம் எழுந்து எல்லா வேலையும் செய்கிறவா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் சொன்ன அந்த பிரம்ம முகூர்த்த காலம் அந்த சில விஷயங்களை செய்யும்போது பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்றத நான் கேட்டிருக்கேன். அதை தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன், நல்லா இருக்கேன். இப்படியும் சிலர், அதாவது வேலை அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதற்காக நாம் வந்து நம்முடைய சில தர்மங்களை நாம் மீறக்கூடாது இல்லையா. அதில் முதல் தர்மம் என்ன அப்படின்னு சொன்னால், இல்லத்தரசிகள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த காலம்ல எழுந்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சிலர் சொல்லுவீங்க, இந்த பிரம்ம முகூர்த்த காலம்ல எழுந்துக்கிறோமா, எழுந்துட்டு அந்த நேரத்துக்கு நாம் எந்த வேலையுமே செய்ய முடிய மாட்டேங்குது, எல்லாம் தூங்குறாங்க, நம்ம என்ன செய்யறதுன்னு புரிய மாட்டேங்குது, எங்களது ஒரே ஒரு ரூம், அதில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தோணும். இந்த ஒரு விஷயம் பண்ணுங்கள், நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த காலமில் சில வேலைகளை செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் நிறைய பேருக்கு சந்தேகம், என்னென்னா அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் வீடு பெருக்கக்கூடாது, மாப் பண்ணக்கூடாது, குப்பையை அள்ளி வெளியில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பிரம்ம முகூர்த்த காலமில் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எந்த பதிவை நம்புறது அப்படின்னு கேட்குறீங்க. பிரம்ம முகூர்த்த காலமில் நாம் வீடு பெருக்கணும், வீடு துடைக்கணும், குப்பைகளை வெளியே அள்ளி கொட்டணும். இது குடும்ப தலைவிகளுக்கு சொல்லப்பட்ட தர்மம். காலையில் முதல் வேளையாக நீங்கள் எழுந்த உடனே ஸ்நானம் அப்படின்றத பண்ணிவிட்டு, அதாவது தலை ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த குப்பைகளை அள்ளி வெளியில் போடணும். அதற்கு முன்னாடி வீட்டை பெருக்கணும், மாப் போடணும், குப்பையை அள்ளணும், வெளியில் போடணும். இது பெண்கள் செய்யக்கூடிய முதல் தர்மம். இந்த ஒரு தர்மத்தை நீங்கள் செய்யும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் வீடு முதல்ல சுத்தமாகுது. வீடு சுத்தமாகும் போதே இந்த சூரிய தேவதை உங்கள் வீட்டை நோக்கி வருவாள். சூரிய தேவதை எப்படி இருப்பா பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். யாருன்னா, அந்த லேசான அந்த வெளிச்சம், சூரிய கதிர் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லேசான ஒரு வெளிச்சம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் சூரிய தேவதை. அந்த சூரிய தேவதைகள் முதல்ல நம்ம வீட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடுவாங்க. வீடு சுத்தமாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. அந்த வீடு சுத்தமாக இருந்தது, இந்த வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டாங்க, இவங்க வந்து காலையிலேயே வந்து, அதாவது பிரம்ம முகூர்த்த காலம்லேயே வீடெல்லாம் பெருக்கிட்டாங்க, மாப் போட்டாங்க, அதாவது தொடச்சிட்டாங்க, வாசலில் கோலம்லாம் போட்டுட்டாங்க, குப்பையெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க அப்படின்ற தகவலை சூரியலக்ஷ்மி கிட்ட சொல்வாளாம். யார்? இந்த சூரிய தேவதைகள் நம்ம வீட்டினுடைய அப்போதைய நிலையை சூரியலக்ஷ்மி கிட்ட போயிட்டு சொல்லுவாங்களாம். அதற்கு பிறகுதான் சூரியலக்ஷ்மி வருவாளாம். சூரியலக்ஷ்மி தான் மகாலட்சுமிக்கு நிகரானவள். அந்த சூரியலக்ஷ்மி நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே பித்ருக்கள் நம்ம வாசலில் நின்று பார்ப்பாங்களாம். அப்பாடா, நம்மளுடைய குழந்தைங்க வீட்டுக்கு சூரியலக்ஷ்மி உள்ளே நுழைஞ்சிட்டா, மகாலட்சுமி உள்ளே நுழைஞ்சிட்டா, இனிமேல் நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்களும் மன நிம்மதியோடு அவங்களுடைய உலகத்துக்கு போவாங்களோ. இது இந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட உண்மை. நம்புறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்கோ, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், இப்படி எல்லாம் கேட்குறீங்களா, உங்களுக்கு அவ்வளோலாம் சொல்லி இதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் எனக்கு கிடையாது. என்னை நம்புகிறவங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நீங்கள் சொல்லுங்கம்மா, நாங்கள் செய்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் தான். அதனால் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா. அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த காலமில் வீடு பெருக்கலாமா, வீடு மாப் பண்ணலாமா, குப்பைகளை அப்புறப்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வியே போடாதீங்க. பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இனிமேல் அந்த வேலைகளை செய்யுங்க. இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கலாம். வணக்கம்.